விரைவு செய்திகள். தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பெண்களுடன் அம்மாநிலத்தின் பாரம்பரிய விழாவான பதுக்கம்மா விழாவை கோலாகலமாக கொண்டாடினார். நவராத்திரி விழாவின் ஒரு பகுதியாக பார்வதி அம்மனை பதுக்கம்மாவாக பாரம்பரிய முறைப்படி வழிபடும் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் அங்கு பணியாற்றும் பெண்கள் பங்கேற்றனர். திருப்பதியில் நாளை தொடங்கவுள்ள பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்தில் இருந்து 10 டன் மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகள் திருப்பதிக்கு அனுப்பப்பட உள்ளன. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஒத்தக்குதிரை பகுதியில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட பலர் 10 டன் செவ்வந்தி மலர்களை மாலைகளாக தொடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். பிரம்மோற்சவ விழாவின் போது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி அலங்காரத்திற்காக இந்த மாலைகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலில் நவராத்திரி விழா கோலாகலமாக தொடங்கியது. இவ்விழாவில் நாள்தோறும் அம்மன் ஒவ்வொரு அலங்காரத்திலும் காட்சி அளிப்பார். முதல் நாளான நேற்று பெரிய நாயகி அம்மன் மனோன்மணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். ஆலய வளாகத்தில் பிரம்மாண்டமான கொலுமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் திருமுறை இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நவராத்திரி விழாவை ஒட்டி 9 நாட்களும் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுநிலை படிப்பில் சேர்வதற்கான பொது நுழைவுத் தேர்வான CUET PG தேர்வு முடிவுகள் இன்று மாலை 4 மணிக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் ஜெகதீஷ்குமார் இதனை தமது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். CUET.NTA.NIC.IN என்ற இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். நடப்பு கல்வியாண்டில் முதுநிலை படிப்பில் சேரும் மாணவர்களுக்காக நாடு முழுவதும் 66 மத்திய பல்கலைக்கழகங்களில் இந்த நுழைவுத் தேர்வின் மதிப்பெண் பயன்படுத்தப்படும். மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாசிக் பகுதியில் உள்ள இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் அருகே சந்தேகத்திற்கு இடமாக பறந்து கொண்டிருந்த ட்ரோனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கவனித்த DRDOவின் பணியாளர் நாசிக் காவல்துறையிடம் புகார் அளித்தார். இதையடுத்து அனுமதியின்றி ட்ரோன் இயக்கியதாக அடையாளம் தெரியாத நபர் மீது விமான சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. DRDO அருகே அச்சுறுத்தும் வகையில் இம்மாதத்தில் 2வது முறையாக இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள மச்சில் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக ராணுவத்திற்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து இந்திய ராணுவ வீரர்களும் குப்வாரா மாவட்ட காவல்துறையினரும் இணைந்து தீவிரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டனர். இதில் 2 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றனர். அவர்களிடமிருந்து 2 AK-47 ரக துப்பாக்கிகள், 2 கைத்துப்பாக்கிகள், 4 கையெறி குண்டுகள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது.